இருக்கிறாங்க. அதாவது வந்து இந்த மந்திர பிரயோகங்கிறது இந்த பஞ்சபட்சியில வந்து மிக மிக இன்றியமையாத ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பஞ்சபட்சியில தான் அஷ்டகர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதாவது வந்து உச்சாடனம், வசியம், தம்பனம், மோகனம், மாரணம், பேதனம், ஆகிரடனம், வித்வேடனம் சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்லாம் இருக்கு. இந்த விஷயத்துக்கெல்லாம் மந்திரம் பிரயோகம் பண்ணாம நீங்க வந்து ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி எதிரணிய பார்த்து அவங்க கேட்கறது மாதிரி இருக்கு. சரியா பாப்போம் இதற்கு என்ன பதில சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எதிரணியில இருந்து அட்டவணை பிரயோகமே அப்படிங்கறத ஆதரித்து கலைமாமணி திருமதி வாசி குரு அவர்கள் இப்பொழுது உரையாற்ற அழைக்கிறேன். வாருங்கள் தாயே. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. ஓம் சரவண பவ என ஈன்றெடுத்த தாய் தந்தை எடுக்கும். வணக்கம் சார். தொடருங்க தொடருங்க. ஓம் சரவண பவ என ஈன்றெடுத்த தாய் தந்தையரையும் பெரிய பொக்கிஷம் என்ற ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த எனது குருநாதரையும் எனது குலதெய்வங்களையும் பிரபஞ்ச சக்தியையும் வணங்கி எனது உரையை துவங்க இருக்கின்றேன். நான் ஜெயங்கொண்டத்திலிருந்து வாசி குரு. ஜோதிடத்தில் ஒரு ஆர்வத்தின் வாயிலாக எனது குருநாதர் சொல்லிக் கொடுத்ததின் வாயிலாக இந்த பஞ்சபட்சியை அட்டவணை பிரயோகத்தை பயன்படுத்தி கருத்துக்களை கூற வந்திருக்கின்றேன். இந்த பஞ்சபட்சி அட்டவணை பிரயோக கருத்தினை மிகவும் கேட்க ஆர்வமாக உள்ள ஜோதிட ஆசிரியர்களே, நண்பர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, என்னுடன் இணைந்து இந்த ஜோதிட கலையை பயின்ற சக மாணவ மாணவிகளே, இந்த அணிக்கு இந்த அணியின் சார்பாக பேச வருகை தந்திருக்கும் ஜோதிட சுடர் சகோதரர் திரு காமராஜ் அவர்களே, எங்கள் அணியை எள்ளி நகையாடி மிகவும் சந்தோஷமாக அட்டவணை பிரயோகத்தை பற்றி என்னவென்றே தெரியாமல் மிக தெளிவாக அமர்ந்திருக்கும் ஜோதிட கலை மாமணி விஜயலட்சுமி சகோதரி அவர்களே, இன்னும் எப்படியெல்லாம் எங்களை நகையாடலாம் என்று மிகவும் கவனமாக பிரச்சனைகளை கையாள வாக்குவாதம் செய்ய வந்திருக்கும் திருமதி கலைமாமணி காயத்ரி அவர்களே, இந்த பட்டிமன்றத்தின் வாத விவாதங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை கூறுகின்றேன். நடுவர் அவர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது மந்திர பிரயோகத்தை பத்தி பேசினாங்க, அந்த பட்சியே வலிமை கம்மியா இருக்குங்கிறத இவங்க எதை வச்சு எடுத்திருக்காங்கன்னு முதல்ல நீங்க நோட் பண்ணுங்க ஐயா. அந்த அட்டவணையில அந்த வச்சு வலிமை குறைஞ்சிருக்குன்றதுக்கு அப்புறம் தானே அவங்க அந்த மந்திர பிரயோகத்துக்கே போறாங்க. இதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும் சரிங்களா. அந்த ஒரு ஒரு அந்த பஞ்சபட்சி அன்னைக்கு அவங்களுடைய பட்சி என்ன நிலையில இருக்குன்றத எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? அட்டவணைய வச்சுதான். அட்டவணைய வச்சுதானே இவங்க. அதுக்கு அப்புறம் தானே இந்த அட்டவணைய பயன்படுத்தலாமா மந்திரத்தை பயன்படுத்தலாமாங்கிறதுக்கே போக முடியும் சரிங்களா இல்லையா? அதனால இவங்க அட்டவணைய புரிஞ்சு கொண்டே மந்திரத்தை பத்தி பேச வந்திருக்காங்க ஐயா. அட்டவணைய பார்க்காம இவங்க மந்திரத்துக்கு போகல சரிங்களா? எங்க அட்டவணைய நாங்க வாழாத அட்டவணைய பயன்படுத்திட்டு தான் மந்திரத்தை பத்தி பேச வந்திருக்காங்க அப்படிங்கறத நான் நடுவர் அவர்களுக்கு கூறிக்கொள்கிறேன். அப்புறம் இவங்க சொல்றாங்க, நாங்க வந்துட்டு ஒரு வேலைக்கு பதிவு பண்ணோம், அன்னைக்கு அன்னைக்கு சாவு பட்சியா இருந்துச்சு, அதனால அந்த நேரத்துல நாங்க வந்து மந்திரத்துல உச்சாரம் பண்ணோம். நேர்முக தேர்வுல மந்திரத்தை உச்சாரம் பண்ணிட்டு இருக்க முடியுமாங்க ஐயா? அந்த நேரத்துல கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? இது எல்லாரும் உபயோகப்படுத்த முடியுமா? அந்த காலகட்டத்துல அந்த டைம்க்கு நேர்முக தேர்வுல உட்காடுறோம். இது என்னுடைய பாதன் பாயிண்ட்ல வச்சுக்கோங்க ஐயா. இது இதை வந்து சக சாமானிய மனிதனும் பயன்படுத்தக்கூடிய வகை மந்திர பிரயோகம் இல்லை. நம்ம எங்களுடைய அட்டவணை தான் சக சாமானியரும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஏ, இந்த மந்திரத்தை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்க வேண்டியே, பதில சொல்லுவாங்க கிராமத்துல, ஏன் நேரம் பார்த்து தட்டணும் தான் பாங்க சாதாரணமா ஒரு விஷயத்த.
சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்க, எந்த நேரத்துல எதை தட்டணும்னு தெரியாம அப்படின்ட்டு. அந்த மாதிரி நமக்கு இன்னைக்கு சாதகமான நேரம் என்ன அப்படின்றத பயன்படுத்தி ஒரு பதிவு பண்ணி ஒரு அப்ளிகேஷனை போட்டிருந்தாலே வேலை முடிஞ்சு போச்சுங்கய்யா. இதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவையில்லையே. பாருங்க, என்ன என்னுடைய வாடிக்கையாளர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தாங்க என்னகிட்ட, இந்த மாதிரி நான் வேலைக்காக ட்ரை பண்றேன், ஒன்றும் சரியா அமைய மாட்டேங்குது, என்ன பச்சி எரிஞ்சு செஞ்சா கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க பச்சையை பச்சை தெரியும் சொல்றாங்களே மேடம், என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நானும் அவருடைய ஜாதகத்தை எடுத்து நம்ம பஞ்சபட்சி ஐந்து வகை சூத்திர முறையில அவருக்கான பட்சியை தேர்ந்தெடுத்தங்கய்யா. மயில் வந்துச்சு. சரின்ட்டு மயில், மயிலுடைய தொழில் அழகான அதோட தொழில் நேரத்துல வளர் பிறையில அவருக்கான டயத்தை எடுத்து கொடுத்து அந்த நேரத்துல நீ ஆன்லைன்ல பதிவு பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த டைம் பாத்தீங்கன்னா வளர்ப்புறை திதி 29/8/2022 காலை 10:48 முதல் 11:18 வரை ஊன் தொழிலுங்கய்யா. ஒருவன் பசியோடு அவன் உணவுக்காக இறை தேட வேண்டிய காலம் அது. அப்போ ஒரு வேலைக்காக வேலை வேணும்னு வெறியா தேடிட்டு இருக்கான். அந்த நேரத்துல பதிவை போடுனேன், ஆன்லைன்ல போட்டு விட்டாங்க. பாருங்க, உடனே ரெண்டு நாள் கழிச்சு கால் பண்றாங்க, நேர்முக தேர்வுக்கு எங்களை கூப்பிட்டுருக்காங்க மேடம், நான் என்ன சொல்லட்டும், எனக்கு நேர்முக தேர்வுக்கு நான் போறதுக்கு நாள் குடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவருக்கான நேரத்தை எடுத்து கொடுத்துருக்கங்கய்யா. இது எவ்வளவு ஈஸியா, என்ன மந்திரம் பண்ண எதுவும் பண்ணல, பார்த்தா அட்டவணையை பார்த்தோம், எடுத்தோம், பார்த்தோம், கொடுத்தோம், முடிஞ்சு போச்சு. கரெக்டா அவங்களுக்கு முடிஞ்சு. அது மாதிரி இந்த அட்டவணை பிரயோகத்துல சாதாரண சக எந்த ஒரு சாஸ்திரம் பார்க்கணும், சம்பிரதாயம் பார்க்கணும், இந்த டைம்ல செய்ய வேணாம் அப்படிலாம் எதுவும் இல்லாம சாதாரண மனிதனும் பயன்படுத்தி அட்டவணை, இந்த பஞ்சபட்சி அட்டவணையை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய எளிமையான வழின்னா பஞ்சபட்சியில அட்டவணை சாஸ்திரமே அப்படிங்கிறத நான் உறுதியா கூறிக்கிறேங்க ஐயா. இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இவங்க அந்த அன்னைக்கே போயிருக்க மாட்டாங்க ஐயா, எங்க அன்னைக்கே வந்திருப்பாங்க பேசுறதுக்கு. ஏன் மேடம், நீங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேணாம்ல. சரி சரி, அதனால சரிங்க. அதனால இது என்னுடைய கருத்து வந்து, இது எல்லா மக்களுக்கும் போய் எல்லாரும், அதாவது சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படி எதுவும் இல்லாம எல்லாரும் பயன்படுத்தலாம் அந்த டயத்தை பயன்படுத்தி. இதுலயே பாத்தீங்கன்னா இந்த இந்த பட்சியிலேயே அட்டவணை முறையில பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல இது பலம் இருக்கு பலம் இல்லை, அந்த சூட்சமத்தை பயன்படுத்தணும்னா நல்ல வெற்றி பெறலாம். இதுல வளர்பிறை தேய்பிறை இத முக்கியமா பஞ்சபட்ச சாஸ்திரத்துல பயன்படுத்தணும்னா அட்டவணையில வளர்ப்புறையில என்ன இருக்கு, தேய்பிறையில என்ன இருக்கு அப்படிங்கறத தொழில் சூட்சமத்தை பயன்படுத்தி நல்லா பயன்படுத்தணும்னா நல்ல முறையில வெற்றி அடையலாம். இன்னைக்கு நமக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்கு, இன்னைக்கு ஒரு வழக்கு, ஒரு ஸ்டேஷனுக்கு போய் இன்னைக்கு சொல்லணும், இந்த போய் வெற்றி ஆகுமா ஆகாதானா, எதிரியாளையோட பட்சியை தெரிஞ்சு நம்ம அந்த டயத்துக்கு அதை பயன்படுத்தணும்னா நமக்கு தாராளமா வெற்றி கிடைக்கும். இதையெல்லாம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க எதிரணிக்காரங்க. அந்த நேரத்துல போய் மந்திரம் பண்ண சாமி கும்பிடுறேன்னா ஆவர கதையெல்லாம் கிடையாது. அவனை என்ன பண்ணணும்னு யோசிப்போமா, மந்திரம் பண்ணணும்னு யோசிப்போமான்னு தெரியாது. இது மாதிரி நிறைய இதனால நல்லாவே வந்துட்டு அட்டவணை தாங்க ஐயா. என்னோட பஞ்சபட்சி சாஸ்திரம் முறையா வெற்றி பெறணும்னா அதுக்கு இந்த பஞ்சபட்சி அட்டவணையே மிகவும் முக்கிய தாத்பரியமா இருக்கு அப்படிங்கிறது எனது கருத்தை நான் கூறிக்கிறேங்கய்யா. இன்னொன்னு, இது எப்படி அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா, நான் உங்களுக்கு இன்னொன்னு, எங்க குருநாதர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அந்த திருநெல்வேலி அல்வா தெரியுங்களா, எல்லாருக்குமே தெரியும் திருநெல்வேலி அல்வானே ஃபேமஸ், அந்த அல்வா இல்லையே இன்னும் கொஞ்சம் அதிகமா நெய்யை ஊத்தி ஸ்வீட்டை போட்டா நல்லா ஈஸியா டக்குன்னு முழுங்கிருவாங்க பாருங்க. அந்த மாதிரி என் குருநாதர் வந்துட்டு இதுக்கு இந்த பட்சிகள்லாம் ஒரு தொழில் செய்யணும்னா அந்த தொழிலையே இன்னொரு தொழில் வெல்லும் அப்படிங்கிற அட்டவணைய அழகா எங்களுக்கு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு தெரியலன்னா சொல்ற கேட்டுக்கோங்க சரிங்களா. எல்லாருக்குமே அத அழகா நான் சொல்லிடுறேன், எங்களுக்கு குருநாதர் அவ்வளவு சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காரு. வளர்பிறையில் ஒரு பட்சி ஒரு தொழிலை செய்யும், அந்த தொழிலை வெல்வதற்கு சில சூட்சம தொழில்கள்லாம் இருக்கு. அதாவது வளர்பிறையில ஊன் நடையும் ஊன் என்ற தூக்கத்தை வெல்லும். நோட் பண்ணிக்கோங்க எதிரணிக்காரங்க, தெரியலன்னா இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க இதெல்லாம் தெரியாம தானே மந்திரத்துக்கு போறீங்க ஐயா. நடை அவர்களே என் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நல்லது, நான் நோட் பண்ணிக்கிறேன். நடை அரசு சாவு தொழிலை ஊன் வெல்லும், அரசு துயிலை வெல்லும், சாவு நடை வெல்லும், சாவு ஊனையும் அரசு வெல்லும்,
இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இவங்க எல்லாம் இந்த அணிக்கே போயிருக்க மாட்டாங்க. அணிக்கே அழகா வந்திருக்கலாம். பட்டிமன்றமே தேவைப்பட்டிருக்காது. அதான் பட்டிமன்றமே தேவை இருந்திருக்காது. இது வளர்பிறைக்குங்கய்யா. தேய்பிறைக்கு பாத்தீங்கன்னா அரசு ஊன் சாவை வெல்லும், ஊன் துயில் நடை வெல்லும். அரசு நடையையும் சாவையும் வெல்லும், துயிலை துயிலே வெல்லும். பாருங்களேன், ஒரு ஒரு தொழில இன்னும் அதே தொழில் வெட்டுதுன்ற ஒரு சூட்சமத்தை கூட இதுல எங்க ஐயா சொல்லிருக்காங்க பாருங்க. அழகா அந்த தொழிலே அந்த தொழிலை பஞ்சபட்சி சாஸ்திரம் சொல்லுது. ஒரே தொழில செய்யுது அப்படின்னா எதிரே சண்டை போட்டாலும் ஈவனாதான் போன, யாரும் ஜெயிக்க முடியாது அங்க. அப்படி எல்லாம் ஒரு காலகட்டங்கள் இருக்கு. ஒரு சமாதானமா ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, அந்த டயத்தை கூட நம்ம பயன்படுத்திட்டு போயிடலாம். இப்படி எல்லாம் அட்டவணைய அவ்வளவு அழகா அட்டவணையை பயன்படுத்தி நல்ல காரிய வெற்றி, அதாவது ஒரு காரியத்தை வெற்றி அடைய செய்வதற்கு பஞ்சபட்சி அட்டவணையே மிக முக்கியம் என்று மிக அருமையாக பேசி அமர்ந்திருக்கிறாங்க. அதாவது வந்து அருஞ்சுவை உணவை நாங்க வந்து படைச்சு டேபிள்ல வச்சிருக்கோம். நல்ல விஷயத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க, சரியில்லாத நேரத்தெல்லாம் நீங்க ஏன் கையில வச்சுக்கிட்டு அவதிப்படுறீங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த காலம் அறிந்து செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லி செஞ்சிருக்கிறாங்க. அதனால மந்திர பிரயோகங்கிறது ஒரு சாதாரண மனிதனால் ஆகக்கூடியது இல்லை. அதற்காகத்தான இந்த அட்டவணை பிரயோகத்தை கொடுத்துருக்குறாங்க. அட்டவணையில வந்து நல்லா இல்லைன்னா கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதானே, எதுக்கு அவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படிங்கிறது மாதிரி தான் அவங்க வந்து பேசி சென்றிருக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த அட்டவணையுடைய பயன்பாடை பற்றி மிக அற்புதமாக சொல்லி சென்றிருக்காங்க. அதில் வந்து பெருசாக வந்து சிரமம் இல்லைதானே உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க வந்து இவங்க ரெண்டு அணியும் நம்ம வந்து பேசியதை பார்க்கும்போது ரெண்டுமே நமக்கு தேவை அப்படிங்கிற முடிவுக்கு வர்றது மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து மந்திர பிரயோக அணியும் சரி அட்டவணை பிரயோக அணியும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேசிய விஷயங்களை பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒரு சம பலத்தில் இருக்குது. அப்ப இது ரெண்டுமே நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் இன்னும் ரெண்டு நபர்கள் பேச வேண்டியது இருக்கிறாங்க. அவர்கள் வந்து என்ன கருத்தை வைக்கிறாங்க அப்படிங்கிறது பிரகாரம் தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா மந்திர பிரயோகமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட கலைமணி திருமதி மகிஷா காயத்ரி அவர்கள் பேச அழைக்கிறேன். வாருங்கள். எம் குழு தெய்வத்தையும் எல்லா வல்ல தெய்வமான முருகப்பெருமானையும் எமக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த எது அணியில் பேசிய மேடம் இருக்கிறாங்களே, மிக ஆக்ரோசமாக உண்மை புரியாமல் பேசியிருக்கிறாங்களே. ஜோதிட கலை மாமணி அம்மா வாசுகி அம்மா அவர்களே, மிக அருமையாக பேசிருக்கிறீங்க. ஓகே பரவாயில்ல, உங்க பாயிண்ட்டுக்கே வாரேன். ஆனா நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்களேன். ஐயா, அவர் சொல்லியதை எல்லாம் சிறிய சிறிய காரியங்களுக்கு மட்டுமே தவிர ரகசிய விஷயங்களுக்காக அல்ல. சூப்பர் சூப்பர். பஞ்சபக்ஷியில் அட்டவணை பயன்படுத்தி பெரிய காரியங்கள் வெற்றி பெற முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும் விஷயம் தானே ஐயா? அவங்களுக்கும் தெரியும். பஞ்சபக்ஷியில் பயன்படுத்தலாம் என்ற உறுதை தருவார்கள் ஐயா அவர்கள், கேட்டு சொல்லுங்கள் ஐயா. அட்டவணை என்பது பெரிய விஷயங்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாதுங்க ஐயா, உங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும். சரி, நடுவர் நீங்க சொன்னது போல அஷ்டகர்மா விஷயங்களுக்கு மந்திர பிரயோகம் இல்லாமல் பஞ்சபட்சியை பயன்படுத்தி வெல்லதான் முடியுமா என்ன சொல்லுங்களேன் ஐயா? நீங்கதான் இருக்கிறீங்களே நடுவரா, எங்களுக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. ஆமா கேட்டுட்டு இருக்கிறேன். சரி, உதாரணமாக ஒரு விஷயம் சொல்றேன் ஐயா. ஒருத்தருக்கு ஒரு செய்வினை எடுக்கவோ
ஒருத்தருக்கு ஸ்தம்பனம் செய்யவோ மந்திர பிரயோகமோ மூலிகையோ இல்லாமல் செயலாற்றி வெற்றி பெற முடியுமாயா? நிச்சயமாக முடியவே முடியாது. ஏனென்றால் அஷ்டகர்மாவில் எந்த ஒரு காரிய செயலுக்கும் மந்திர பிரயோகமும் மூலிகை பிரயோகமும் மிக முக்கியம். இந்த இரண்டுமே இரு கண்கள் போலவை. நீங்க தானே சொல்லி கொடுத்திருக்கிறீங்க எங்களுடைய பாடத்துல. இப்பொழுது ஒருவருக்கு மோகனம் தேவைப்படுவதாக வைத்துக் கொள்வோம் ஐயா. அதற்கான பட்சியும் எந்திர மந்திர பிரயோகத்தில் வரும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் அங்கு உங்கு மதுமாங்கு கிருஷ்ய ருத்ரு வாவா இந்த மந்திர பிரயோகம் இல்லாமல் வெற்றி பெறுவாரா? கேட்டு சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. இந்த மந்திரம் சொல்லாம மோகனம் நடக்குமாயா? யாரையா நம்ம பேச்சு சீக்கிரமா கேட்டு நம்மளுக்கு மயங்கி விழுவாங்க? கூப்பிட்டாலே பேச மாட்டேங்கிறாங்க. இதுக்கு வேறையா மந்திரம் போட்டாதானையா வருவாங்க? நான் உங்களுக்கு வசியம் செய்யறேன் மயி கொடுக்குறேன்னு சொன்னா நீங்களே சொல்லுங்க. அவங்களுக்கே தெரியாம மந்திரம் போட்டாதான்யா வருவாங்க? சொல்லியாயா செய்ய முடியும்? சரி, அவ்வளவு ஏன் இந்த பஞ்சபட்சியை பயன்படுத்தி வெற்றி பெற அவங்களுக்கு பாதுகாப்பு மந்திரம் தானையா உதவுகிறது என்பது மறக்கவே கூடாது. அட்டவணை பயன்படுத்துறவங்களுக்கு அவங்கள பாதுகாக்கிறதுக்கே மந்திரம் எங்களுக்கு தெரியாதா? சரி, நாம் இப்பொழுது அவசர காலத்தில் வாழ்றோம் ஐயா. முக்கியமாக சில காரியங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறோம், உண்மைதானே? அப்பொழுது இப்பொழுது எப்பவுமே காலம் ஒரே மாதிரி விஷயமாக நடந்து கொண்டே இருக்கு. காலத்தில் எத்தனை மாற்றங்கள் அழியா, எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கு, நடக்கிற மாதிரி இருக்கு. என்ன இப்போ வாட்ஸ்அப்புங்கிறாங்க, மெசேஜ்ன்றாங்க, அதுன்றாங்க, இதுங்கன்றாங்க. இதுக்கு முன்னாடி போனே தெரியாது நம்மளுக்கு. இப்ப எத்தனை மாற்றங்கள். அப்ப சுறுசுறுப்பா கொடுத்தவங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஜோதிடர்கள உயிர் எடுக்கிறாங்களே ஐயா. என்னத்துல ஜோதிட போன்ல கூட மந்திரத்தை சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்போ அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இனிக்கு நீங்களே சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு தெரியாதா? சரி, ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்றேன். மகாபாரதத்தில் கூட அரசு சபையில் அவ்வளவு தர்மவான்கள் திரௌபதி துகில் உரிக்கவில்லையா? அப்பொழுது அட்டவணையா சார் பாத்திக்கிட்டு இருக்கீங்க? திரௌபதிக்கு என்ன நேரமும் நான் பாத்திக்கிட்டு இருக்கீங்க? அப்ப அவங்க கத்துன கத்து என்ன? பரந்தாமா கிருஷ்ணா என்றுதானேயா ரெண்டு கைய கூப்பி கத்துனாங்க. அதுதானே யா மந்திர ஒளி, அதுதானே யா மானத்தை காப்பாத்திச்சு. பஞ்சபட்சி சொல்லுங்கள் நடுவர் கடவுளே. அது போலதானே பஞ்சபட்சியிலையும் மந்திர பிரயோகம் என்பது தன்னை பாதுகாப்பதுடன் காரிய வெற்றியை உறுதி செய்வதற்கு உதவி புரிகிறது. பாருங்க, கண்ணன் அப்படியே பெரிய புடவையா கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். கூப்பிட்ட அதனால் தானே ஒவ்வொரு பஞ்சபட்சியை பஞ்ச மந்திரங்கள் நம்ம சித்த பெருமக்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். சரி, எதிரணி ஐயா எதிரணியில் இருக்கும் எனது அன்பு சகோதரி பேசினாங்களே ஜோதிட கலை மாமணி வாசி அம்மா, உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நான் சொல்லி தருகிறேன். குறித்து வைத்துக் கொண்டு பயன்படுத்தி பாருங்கள் அக்கா. ஒருவருக்கு ஊன் காலத்தில் பிணி ஏற்பட்டால் விநாயகருக்கு திருமுழுக்கு செய்து அன்னம் அளித்து வழிபாடு செய்து வந்தால் 15 நாட்களில் சீராத நோய் தீரும் என்கிறதே நமது பஞ்சபட்சி சாஸ்திரம். அந்த பூஜையில் சொல்ல வேண்டிய மந்திரமான ஓம் ஸ்ரீம்
ஹம் ஸ்ரீயும் வசி நசி மந்திரத்தை தவிர்க்க முடியுமா சொல்லுங்க? பூஜையே இல்லாம அதுல மந்திரமும் படிக்காம நம்ம என்னத்த பூஜை செய்ய போறோம் முதல்ல சொல்லுங்க. ஒரு சங்கல்பமே இல்லாம ஒரு மந்திரமே படிக்காம என்னத்த செய்ய போறோம் அங்க மந்திரம்? ஒண்ணுமே இல்ல, பூஜையே இல்ல. அப்ப அவனுக்கு என்ன நோய் தீரணும்னு நீங்க முதல்ல அத சொல்லுங்க. சங்கல்பம் இல்லாத ஒரு பூஜையும் மந்திரம் இல்லாத ஒரு பூஜையும் அங்க என்ன இருக்கு முதல்ல சொல்லுங்க. நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய செயலும் நம்மளுடைய மந்திரமும் மூணும் சேர்ந்தாதானங்க அங்க காரியமே வெற்றி பெறும். வெறும் அட்டவணையே பாத்துக்கிட்டு நான் என்னங்க பண்ண போறேன்? முதல்ல அத சொல்லுங்க அக்கா. சரி, அடுத்ததுக்கு வருவோம். இப்ப எல்லா வகை சாஸ்திரங்களை விடவும் நான் கேள்விப்பட்டதிலையும் எனக்கு குருமார்கள் சொல்லதிலையும் சரி, பஞ்சபட்சியில் மந்திர பிரயோகத்திற்கு முக்கிய பங்கு உண்டுது என்பதை யாரும் மறுக்க முடியாது. சரி, எல்லா வகை சாஸ்திரங்களை விடவும் பஞ்சபட்சியில் மந்திர பிரயோகத்திற்கு முக்கிய பங்கு உண்டு என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஐயா நீங்க மறுப்பீங்களா? சரி, இன்னும் ஒரு ஆதாரம் தருகிறேன் நடுவர் அவர்களே. ஒவ்வொரு பட்சிக்குமான வழிபாடு கோவில் இருக்கிறது என்பதும் அதற்கான அதிதெய்வம் இருப்பதும் அவர்களுக்குமே தெரிந்த ஒன்று தானே. கோயிலுக்கும் போயிட்டு வந்திருப்பாங்க போன வாரம், நம்மளுக்கு தான் தெரியாது. ஏனெனும் மீண்டும் நினைவூட்டுகிறேன் எங்க அக்காவுக்கு, வல்லூர் கோவிலில் வல்லூருக்கு கோவிலில் காஞ்சியும் தெய்வத்தில் பிரம்மா சரஸ்வதி என்பதும் ஆந்தைக்கு கோவிலில் திருவனைக்கா தெய்வத்தில் மகாவிஷ்ணு சாவித்திரியும் என்பதும் காகத்துக்கு திருவண்ணாமலையும் தெய்வத்தில் ருத்ரன் காயத்ரி என்பதும் கோழிக்கு காலஹஸ்தி வழிபாடு கோயிலாகவும் தெய்வத்தில் மகேஸ்வரன் மகேஸ்வரி என்பதும் மயில் பட்சிக்கு தில்லையும் தெய்வத்தில் சதாசிவமும் மனோன்மணியும் என்பதை நம் முன்னோர்கள் பஞ்சபட்சி வழிகாட்டி சொல்லி சென்றிருக்கிறார்களே ஐயா. இதெல்லாம் எதிரணியர்களுக்கு கவனத்தில் கொள்ளவில்லையா? இல்லை தெரிந்தும் தெரியாத போல நடிக்கிறார்களா என்னவென்று தெரியவில்லை ஐயா. சரி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. ஒருவருக்கு அன்றைய நாள் பழிபட்சி நாளாக இருந்தால் அன்று எந்த காரியமும் செய்யாமல் அமைதியாக இருந்து விட முடியுமா? இன்றைய சூழ்நிலையில முடியாது. அட்டவணைய பார்த்தாங்களாமா? பஞ்சபட்சியில வந்து இன்னைக்கு படுபட்சி நாள், இனி நீ வீட்டுல உட்காருன்னு சொல்லிட்டாங்களாமா எங்க அக்கா? தம்பி ராசா நீ போ, நான் சொல்றேன்டா உனக்கு மந்திரத்தை, நீ போடா ராசா, வழியில நான் வகுத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி என் குரு எனக்கு சொல்லி கொடுத்த மந்திர நீ நடக்காத காரியத்தையும் அவனுக்கு நடத்தி கொடுப்பேன் ஐயா. ஏன்னா காலத்தையும் வெல்லக்கூடியதுதானே ஐயா மந்திரம். அப்போ எந்த காலத்திலையும் நம்ம முடங்கி உட்கார கூடாதுன்ற ஒரு தாற்பயத்துக்காகத்தானே நம்மளுடைய முனிவர்கள் மகான்கள் வந்து இந்த மந்திரங்கள் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அட்டவணைய வச்சு உட்கார்ந்து முடங்கி உட்காராதீங்க ராசா, மந்திரமும் தாரேன். அதனால 24 மணி நேரமும் உங்களுக்கு எல்லாமே இருக்கு, நீங்க ஜாமத்துக்காக உட்கார வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டுதான் போயிருக்கிறாங்க. இது கூட தெரியாம எங்க அக்கா அட்டவணைய வச்சுக்கிட்டு என்னது சொல்றது, நாங்க சின்ன பசங்க அப்டேட் ஆயிட்டோம். எங்க ஐயா எங்களுக்கு அதை விட சூஷம் வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி, விஷயத்துக்கு வரணுங்க நடுவர் ஐயா. சரி, ஒருவருக்கு அன்றைய நாள் பண்டுபட்சி படுபட்சி நாளாக இருந்தால் அன்று எந்த காரியமும் செய்யாமல் அமைதியாக இருந்து விட முடியுமா? இன்றைய சூழ்நிலையில் முடியாதுங்க. ஏனென்றால் அந்த அளவுக்கு அனைவருக்கும் பொறுப்பும் கடமையும் இருக்கிறது தானே. நான் சும்மா வீட்டுல உட்காருனேன் அப்படின்னா பொண்டாட்டி உடனே அடிச்சு துரத்திடும் வெளியில, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்த அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. எந்த ஒரு நாளிலும் நாம் காரியத்தில் வெற்றி பெற வேண்டுமானால்
மந்திர பிரயோகமே மிக முக்கியம். எழுதி வச்சுக்கோங்க, எதையும் சாதிக்கலாம், என்னால செய்ய முடியாது, நான் வீட்டுல உட்கார்றேன் அப்படின்னு நம்ம வாய் சொல்லவே சொல்லாது, என்னால எதையும் செய்ய முடியும், எப்ப வேணாலும் செய்வேன் அப்படின்னு திடாம சொல்லக்கூடியதுதான் என் மந்திரம். இருக்கு, ஆனா மந்திரத்துக்கு லிமிடேஷன்ஸ் கிடையாது. எதிரையும் நான் சாதிப்பேன், எதிரையும் நான் ஜெயிப்பேன், எனக்கு காலத்தோட கவனம் இல்லை. எந்த ஒரு காரிய வெற்றிக்கும் பஞ்சபக்ஷிகளில் உள்ள மந்திரங்கள் சக்தி அளவிட முடியாதது. இது குறைச்சலா இருக்கு, கம்மியா இருக்கு, இதெல்லாம் பேசவே முடியாது. எல்லாத்துக்கும் 100%னா 100% பேட்டரி மாதிரி வேலை செய்யும் எப்பவுமே. அப்படிப்பட்ட மந்திரங்கள் தான் பஞ்சபக்ஷிக்கு நம்மளுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கூட சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஒருவருக்கு கோழி பட்சியாக இருந்து எல்லாருமே இந்த யூடியூப்ல ப்ரோக்ராம் பாக்குற எல்லாருக்குமே சில பேருக்கு கோழி அவங்களுடைய பட்சியாக இருந்து, ஐயோ இன்னைக்கு நான் அட்டவணையை நான் பார்த்துட்டேனே, இன்னைக்கு எனக்கு படுபட்சியாக இருக்கே அப்படின்னு எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு பிடிச்சா இப்ப நான் சொல்றத வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம், இதை நீங்க பிரயோகம் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து எங்களுக்கு வந்து பண்ணலாம். உங்களுடைய ப்ரோக்ராம்ல வந்து கமெண்ட்டை வந்து நீங்க எங்களுக்கு தாராளமா போஸ்ட் பண்ணுங்க. ஒருவருக்கு கோழி பட்சியாக இருந்து அவருக்கு துயில் தொழில் காலமாகவோ சாவு தொழில் காலமாகவோ இருந்தால், வாயு அருங்கோணம் யங் பங்கு வீங் கங் ரங் இன்னா மசி மசி, இந்த மந்திரத்தை உருவேத்தி காரியத்தில் இறங்கி பாருங்க. காரியம் வெற்றி என்பது எவ்வளவு சத்தியமானது என்பது புரியும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி என் உரையை இத்துடன் முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. அருமை அருமை. அதாவது வந்து சிரிச்சுக்கிட்டேன்னு கடுமையான வார்த்தைகள் உபயோகப்படுதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டேதான் இருந்தீங்க. ஆனா அவங்க அந்த எதிரணியக்கு வந்து வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறது மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் மிக அற்புதமாக பேசியிருக்கீங்க. அதாவது வந்து அரிதான நேரம் அங்கே அறிய வேண்டும், அப்பனே சத்துரு மித்திரு காண வேண்டும், சரியான மூலிகையும் தெரிய வேண்டும், சுபம் சாபம் நீக்கி நூல் காப்பு கட்ட வேண்டும், பரிவான மந்திரம் கை செய்யும் பழக்கம்தான் வேண்டும், பழக்கத்தால் ஆசானும் காட்ட வேண்டும், குறியான தொழில் செய்தால் பலிதமாகும், குறுதொட்டு காட்டவும் வேண்டுமே முத்தியமே அப்படிங்கிறது மாதிரி இந்த மந்திர பிரயோகத்துல இதெல்லாம் வந்து எங்களுக்கு தொட்டு காட்டி இருக்கிறாங்க, சுட்டி காட்டி இருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த மூலிகை பிரயோகமும் தெரியும், மந்திர பிரயோகமும் தெரியும், எந்திர பிரயோகமும் தெரியும். அதனால வந்து எந்த காலத்தையும் வந்து நாங்க வந்து ஈஸியா வந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில அந்த மூலிகைகள் நம்மளுடைய இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்துல கலந்துகிட்டவங்களுக்காக வேண்டிய மூலிகை தெரியாத, ஏன்னா மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பஞ்சபட்சியை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு அந்த மூலிகையினுடைய பெயரையும் நாம வந்து சொல்லிடுவோம். அதாவது வந்து வளர்பிறையில ஒரு வல்லூர் அப்படிங்கிற ஒரு பட்சி, அதாவது வந்து இவங்க வல்லூர்ல வந்து பிறந்திருக்கலாம், அந்த வளர்பிறை தேய்பிறையில பிறந்திருக்கலாம். அந்த பட்சியினுடைய மூலிகையை வந்து நம்ம சித்தர்கள் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து வல்லூருக்கு வந்து வளர்பிறையில வந்து அவுரியும் தேய்பிறையில அறக்கிறை, அதனுடைய வேர்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கு வளர்பிறையில ஆந்தைக்கு அரைக்கீரையும் சிறுக்கீரை தேய்பிறையில, அதே மாதிரி வந்து காகத்துக்கு பாத்தீங்கன்னாக்கும் நாய்க்கடுகு வேர் வளர்பிறையில, தேய்பிறையில வந்து சாரணை வேர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கு வளர்பிறையில கோழிக்கு வந்து குப்பமேனி வேறு, தேய்பிறையில வந்து தகரை வேறு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கும் வளர்பிறையில வந்து மயிலுக்கு வந்து தகரை வேறு, அதாவது வந்து தேய்பிறையில வந்து நங்குழி வேர். இந்த வேர்கள்லாம் அந்த மூலிகை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இப்ப அவங்க அதைதான் சொல்றாங்க, ஒரு மந்திர எந்திர பிரயோகம் இல்லாம இவங்க அட்டவணையை வச்சு என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்களா, ஒரு நாளைக்கு இன்னைக்கு படுவச்சு நாளுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாம இருப்பாங்களா, அவன் வந்து சம்பளம் கொடுத்துருவானா அப்படிங்கிற மாதிரி பொறிஞ்சு தள்ளிட்டு போயிட்டாங்க. பாப்ப என்ன